நிலவின் தென்துருவத்தை ஆராய்வதற்காக இஸ்ரோவால் அனுப்பப்பட்ட சந்திரயான் 3 விண்கலம் பூமிக்கு முதல் தகவலை அனுப்பியுள்ளது. ஜூலை 14 தேதி விண்ணில் ஏவப்பட்ட சந்திரயான் 3 விண்கலம் புவியின் சுற்றுவட்ட பாதையில் 5 கட்டங்களாக உயர்த்தப்பட்டது. புவி வட்டத்தின் இறுதி சுற்றுப்பாதையை நிறைவு செய்த சந்திரயான் 3 விண்கலம் ஆகஸ்ட் 1 தேதி நிலவின் நீள்வட்ட பாதையை நோக்கிய பயணத்தை தொடங்கியது. இந்நிலையில் நேற்று இரவு 7:15 மணியளவில் நிலவின் சுற்றுவட்ட பாதைக்குள் சந்திரயான் 3 வெற்றிகரமாக உந்தி தள்ளப்பட்டது. இதன் அடுத்த கட்டமாக நிலவின் சுற்றுப்பாதையை படிப்படியாக குறைக்கும் நடவடிக்கை இன்று இரவு 11 மணிக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இதனிடையே நிலவின் சுற்றுப்பாதைக்குள் நுழைந்துள்ள சந்திரயான் 3 விண்கலம் சந்திர ஈர்ப்பு விசையை உணர்வதாக முதல் தகவலை அனுப்பியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 23 தேதி நிலவின் மேற்பரப்பில் சந்திரயான் 3 விண்கலத்தின் லேண்டர் கருவியை சாஃப்ட் லேண்டிங் செய்ய இஸ்ரோ விஞ்ஞானிகள் திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.